காஸ்மிக் சினிமா டெக் சேனல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனை பத்தி படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம். எனக்கு முதல்ல ரொம்ப நல்ல விஷயம், இந்த ஷோ பேசுறதுக்காகவே நான் பார்த்து முடிச்ச எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தையும் திருப்பி ரீவிசிட் பண்றது, அந்த புக்கெல்லாம் மறுபடியும் இந்த படிக்கிறது ஒரு சான்ஸாகவும் இந்த ஷோ அமைஞ்சது. இவ்வளவு நாளா ஒரு படமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ போன எபிசோட் எண்டில் வந்து ஒரு முக்கியமான ரைட்டரை பற்றி பேசியிருப்பேன், ஃபிலிப் கே டிக், அவரை பற்றி பேச போகிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனால் அவரை வந்து ஒரு படத்தில் சுருக்கிட முடியாது. இந்த படத்துக்கு இவர் தான் எழுதினார், இவர் தான் டைரக்ட் பண்ணார் மாதிரி கிடையாது. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரு, அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர், ஆனால் வேர்ல்டுலேயே சயின்ஸ் ஃபிக்ஷனோட இம்பாக்ட் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு இருந்த ஒரு முக்கியமான ரைட்டர். ஸோ இந்த எபிசோடில் ஒரு தனிப்பட்ட படமாக பார்க்காம ஃபிலிப் கே டிக்கோட கான்ட்ரிபியூஷனே சயின்ஸ் ஃபிக்ஷன் வேர்ல்டுக்கு என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த காஸ்மிக் சினிமாவில் பார்க்கலாம். ஸோ நம்ம எபிசோட்லேயே போன முறை பிளேட் ரன்னர் பற்றி பேசியிருப்பேன். அது ஃபிலிப் கே டிக் எழுதின புக்கு தான், டூ ஆண்ட்ராய்ட்ஸ் ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக் ஷீப்புங்கிற நாவலில் வந்து அடாப்ட் பண்ணி ரிலீஸ் கட்டுறது தான் வந்து பிளேட் ரன்னர். இவர் வந்து எப்படின்னா இந்த பேரனாய்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிம்பாங்க, நம்ம காஃப்கா தாமஸ் பின்ஷன் மாதிரி, அதாவது இந்த வேர்ல்டு வந்து பொய், ரியாலிட்டி வந்து உண்மை கிடையாது, நம்ம பார்க்குற எல்லாமே இல்லூஷன்னு, நெகட்டிவிட்டி எல்லாமே தப்பாக, பேரனாயா தப்பாக தான் போகும் இந்த வேர்ல்டுன்னு நெகட்டிவாக சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி பேசுகிற ஒரு ஆத்தர் தான் இவர். டெரிகிலியமோட படங்கள்லாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பேசியிருப்போம். அப்புறம் இன்னொன்று, ட்ரக்ஸோட எஃபெக்ட் அதிகமாக பேசின ஒரு ஆளும் வந்து ஃபிலிப் கே டிக்கு, தலைவரும் பெரிய ட்ரக் அடிக்ட்டு, ஒரு டைமில் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்து ட்ரக்ஸு அப்யூஸில் வந்து பேரனோயா ஆகிட்டு கான்ஸ்பிரசியை நம்பி தான் தான் அடுத்த கடவுள்னு, தான் அடுத்த எலியா, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு குழப்பமும் ஆகியும் ஒர்க்கும் தந்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆத்தர் ஃபிலிப் கே டிக்கு. ஹாலிவுட்டில் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட அடாப்ட் பண்ணது யாருனா ஃபிலிப் கே டிக்கு தான். அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது, அதை பொறுமையாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேட் ரன்னர் சொல்லியிருந்தேன். ஒன்று இருக்குது, மேன் இன் த ஹை கேஸ்டல் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று இருக்குது, அதை வந்து அமேசான் ப்ரைமில் சீரியஸாக எடுத்திருக்காங்க, தெரிஞ்சு போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபிலிப் கே டிக்கோட ப்ராப்பரான அடாப்டேஷன் அது. என்ன கதைனா, வேர்ல்டு வார் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரினா இன்க்ளூடியஸ் பேஷஸில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை வந்து எல்லோரும் கொண்டிருப்பாங்க, ஆனால் நிஜத்தில் என்ன ஆச்சுன்னா ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். என் படத்தில் வந்து ஹிட்லர் வந்து கிளாமர் டான்ஸ் ஆடுவார்ல, அந்த மாதிரி வேணுமா. ஸோ நீங்கள் பார்க்குற ஹிஸ்ட்ரி வந்து இப்படி நடக்கலை, வேற ஒன்று நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற சயின்ஸ் மிஷன் எழுதுவாங்க. ஸோ இந்த மேன் இன் த ஹை கேஸ்டல் எப்படி ஆரம்பிக்கும்னா, வேர்ல்டு வார் டூவில் ஜெர்மனி ஜெயிச்சா என்ன ஆகும் மாதிரி இருக்கும். ஜெர்மனினா கண்டிப்பாக ஜப்பானும் ஜெயிச்சிருக்கும். அமெரிக்காவை ரெண்டு கூரை பிரித்து போட்டிருப்பாங்க, ஒரு ஏரியாவை ஜப்பான் எடுத்திருக்கும், ஒரு ஏரியாவில் ஜெர்மனி எடுத்திருக்கும். ஹிட்லர் தான் டிக்டேட்டராக இருப்பார். ஸோ நாசி ஆஃபீஸர்ஸ்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி. இதில் ஒரு பொண்ணு இருப்பாள், நார்மல் வேர்ல்டு ஏகப்பட்ட ப்ரெஷர், அவளுக்கு சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். திடீர்னு ஒன்று அவள் தங்கச்சி ஓடியாருவா, கையில் ஒரு ஃபிலிம் ரோல் வச்சிருப்பாள், அவளை யாரோ அட்டாக் பண்ணி செத்துடுவான், அந்த ஃபிலிம் ரோல் கையில் மாட்டிடும். அதை எடுத்து போட்டு பார்த்தா வேர்ல்டு வார் டூவில் ஹிட்லர் தோத்துட்டாரு, ஆலேஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டோட ஹிஸ்டரியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபிலிம் ரோல் அப்படியே பாப்பா, அவளுக்கு எது உண்மை, அப்போ இந்த ஃபிலிம் ரோல் இருக்கிறது என்ன, நம்ம இருக்கிற வேர்ல்டு பொய்யான்னு ஏகப்பட்ட குழப்பாக இருக்கும். அங்கேருந்து தேடி போகிறா, அந்த ஃபிலிம் ரோலை கேப்சர் பண்ணுறதுக்கு ஸ்பை ஒருத்தன் அனுப்புகிறாங்க, நாஜி ஒருத்தன் அனுப்புகிறாங்க. அவன் இந்த பொண்ணு கூட பாய் ஃப்ரெண்டாக நடித்து அந்த ஃபிலிம் ரோல் அக்வேர் பண்ணுறதுக்கு அவனோட ஜேர்னி ஒன்றுன்னு செம்மையாக ஆரம்பிச்சது. அதுக்கு தான் நான் பார்த்தேன், கதை இது தான். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதை ரெசிபி பாருங்கள். ஸோ அடுத்து இன்னும் சூப்பரான ஒரு படம் சொன்னால், ஸ்கேனர் டார்க்லின்னு ஒரு நாவல் இருக்குது, அதை வந்து படமாக எடுத்தாங்க. நம்ம ஜான் விக் கேனோரிஸ் வந்து படம் அதில் நடிச்சிருப்பார், அனிமேஷன் படம். ஆனால் அனிமேஷன் படம்னா நீ நினைக்கிற மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் வரையில, இந்த படத்தை ஃபுல்லாக டிஜிட்டலில் ஷூட் பண்ணிவிட்டு நார்மல் வீடியோவாக எடுத்துகிட்டு அந்த வீடியோ மேலே ஃப்ரேம் பை ஃப்ரேம் வரைஞ்சிருக்காங்க, ரோட்டோஸ்கோப்பிம்பாங்களே, அது மாதிரி வெறும் மேனுவலாக ஸ்கெட்சில் ஒவ்வொரு ஃப்ரேமாக வரைஞ்சி பல வருஷம் ஆச்சு, ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த படம் வெளியே வர்றதுக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் எடுத்தது ரிச்சர்ட் லிங்க்லேட்டர், கொஞ்சம் பெரிய ஃபேமஸான டேரக்டர். அது மாதிரி ஒரு படம் இன்னொன்று ஒன்று எடுத்தார், அது படம் மறந்து போச்சு. ஸோ அதில் இருக்கும் ஹீரோ வந்து ஒரு ஸ்பையாக இருமா, அவன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்வான். அப்போ வந்து சப்சன் டீனு ஒரு ட்ரக் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கும், அதை அடித்து எல்லாருமே பயங்கர அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ட்ரக் டீலருங்களோட போய் பழக்கம் ஆகிட்டு ஒரு ஸ்பை போலீஸாக போய் சேருவான். கடைசியில் ட்ரக்குக்கு இவனே அடிக்ட் ஆயிடுவான், ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பான், ட்ரெஸ் போட்டால் யாரோட ஃபேஸ் பண்ண மாதிரி மாறிக்கும், இவன் ஃபேஸை ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண ஐடென்டிட்டி காட்டாமல் இருக்கிற மாதிரி. ஒரு டைம் இவனே அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸே அவனை தூக்கி ஒரு லேபர் கேம்பில் அடைச்சி வச்சிருவான், வெளியே போனால் டேஞ்சர்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இதில் இருக்கும். இதில் வந்து ஃபிலிப் கே டிக்கு வந்து ட்ரக் அப்யூஸ் எப்படி, ட்ரக் எங்கே கிடைக்கும், ட்ரக் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என்னென்ன உள்ளுக்குள்ளே இருக்கும், ரொம்ப சூப்பராக எழுதின ஒரு ஆத்தர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற டோட்டல் ரீகால்னு ஒரு படம் இருக்குது, அது இவரோட நாவல் தான். மைனாரிட்டி ரிப்போர்ட்னு ஒரு படம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அது ஃபிலிப் கே டிக்கோட நாவல் தான். ஸ்க்ரீமர்ஸ்னு ஒரு படம் இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன படம் நிறைய எடுத்தது ஃபிலிப் கே டிக்கோ. நான் ரொம்ப பெருசு தான் பிளேட் ரன்னர் தான். இப்போ நிறைய எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒன்று, பெஸ்ட் நாவல்னு பார்த்தா ஊபிக்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஃப்ளோமே டியர்ஸ் போலீஸ்மேன் ஒன்று இருக்கும்,
வேலிஸ்னு ஒன்று இருக்கும், வாஸ்ட் அக்வைர்ட் லிவிங் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு, எல்லாமே வந்து ஃபியூச்சரில் வரும். இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸ் படத்தில் ஒன்று காட்டுவாங்கல்ல, ரியாலிட்டி கிடையாது, ரியாலிட்டி வேறு, நீங்கள் இல்யூஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு, அது எல்லாமே ஃபிலிப் கெட்டி கூட ஒரு கோர் ஐடியாஸ். நீங்கள் பார்க்குற ரியாலிட்டி உண்மை கிடையாது, இல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று, அது ப்ரீ கோட் மெசேஜாக இருக்கலாம், இன்னொன்று கான்ஸ்பிரசியாக இருக்கலாம், இல்லை வேர்ல்டு கவர்மெண்ட் உங்களை மாற்றி வச்சிருக்கலாம். நம்ம டார்க் சிட்டின் ஒரு படம் ஒன்று பேசியிருப்போம், அதில் இந்த விஷயம்லாம் தெளிவாக வரும். இன்னொன்று, இப்போது மைனாரிட்டி ரிப்போர்ட்டில் என்ன கதைன்னா, ப்ரீ காக்ஸன் ஒரு கும்பல் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ கொலை நடக்க போது ப்ரிடிக் பண்ண முடியும், அதை தெரிஞ்சு போலீஸ்காரங்க போய் எப்படி கேஸை சால்வ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ரெசென்ட் எல்லாமே ரியாலிட்டியில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேட்டட் வேர்ல்டு. இப்போ பார்க்குற ஏஐ விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாமே ஃபிலிப் கெட்டிக்கு வந்து ஆரம்ப டைமில் சொல்லிட்டு போன ஒரு ஆள் தான். என்ன ஒரு சோகம்னா, வறுமையிலே முக்காவாசி இருந்தார் ஆஸ் விர்ச்சுவல் ஆஸ் ஆர்டிஸ்ட் லைஃபு, பிளேடர் செம ஹிட் ஆகி காசு பார்க்குற மாதிரி இறந்துட்டார். படம் அவுட்டு பார்த்தாருன்னு தெரியல எனக்கு, ஆனால் இவரை பற்றி அமெரிக்காவில் உலகம் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கும் போது தலைவர் இல்லை, ட்ரக் அபியூஸு நிறைய பிரச்சனை. அதில் எக்ஸஜிஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அது வந்து நாவல் கிடையாது, ஒரு டைரிஸ் மாதிரி, அதை நான் படிச்சிருக்கேன், ரொம்ப பர்சனலாக பிடிச்ச புக்கு. ஒரு டைமில் ஃபிலிப் கெட்டிக்கு வந்து ட்ரக் அபியூஸ் அதிகமாகிட்டு என்ன வச்சிருக்காருனா, கான்ஸ்பிரசி ஆகிட்டு ரஷ்யா வந்து வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளை அரெஸ்ட் பண்ண கேஜிபி அலையிறாங்க, சிஏ அலையிறாங்க, வேர்ல்டு ஃபுல் ஆண்ட்ராய்டு தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பொய்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இன்டர்வியூ கூட இருக்கும், நம்ம மேட்ரிக்ஸில் மாட்டிகிட்டு இருக்கோம், ஏன்னா வெளியே வாங்க சொல்லி அழுவார் ஒரு இன்டர்வியூவில். ஆனால் அப்போ வரைக்கும் ப்ராப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலாம் எழுதிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதில் வேலிஸ்னு வேஸ்ட் அக்வைர்ட் லிவிங் இது சிஸ்டம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம அதை விட்டு வெளியே வரணும். இன்னொன்று ஃப்ளோமேட் இயர்ஸ் போலீஸ்மென்ட் செட்டில் நான் ஒரு இது வச்சிருக்கேன், சின்ன இந்த கிரிப்டோ கோட்லாம் வச்சிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதில் ஒரு மெசேஜ் தெரியும் அப்படிலாம் சொல்லி இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இன்டர்வியூ நான் படிக்க போகும்போதும் கேஷுவலாக தான் பேசுகிறார், நான் அதெல்லாம் சொல்லுவேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி. கடைசி நான் தான் ப்ராஃபிட்டு, நான் தான் எலியா. ஒரு டைமில் வந்து அவர் குழந்தைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு நோய் இருந்திருக்கு, அதை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு பீட்டில்ஸ் சாங் வழியாக எனக்கு ஒரு சிங்க்ரானிசிட்டி மெசேஜ் வந்துச்சு, அதை எடுத்து டாக்டர் கிட்ட போனால் ஆமாம் இருக்குது நிறைய, இது எப்படி கொண்டு போனால் மிராக்கிள் ஆயிடுச்சு, கடவுள் வந்தார், யேசுநாதர் வந்தார், இந்த ஃபிஷ் நெக்லஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு. அவர் நாவலையும் ரியாலிட்டியும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு போனால் ஒரு லோன் ட்ரபிள்டு ஜீனியஸ்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் ஃபிலிப் கெட்டிக்க வந்து ரொம்ப பிடிக்கும். இவரோட கண்டெம்பரின்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸாகவே சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்க்குறேன். ஃபிலிப் கெட்டிக்கோட புக்கெல்லாம் அடாப்ட் ஆகி படமாக வந்து $1 பில்லியன் வரைக்கும் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு ஹாலிவுட் வந்து. பிளேட் ரன்னர் 82, டோட்டல் ரீகால் 90, கன்ஃபஷன் டியூன் பார்கோ 92, ஒன்று ஸ்க்ரீமர்ஸுங்கிற படம், மைனர் ரிப்போர்ட்டு, இம்போஸ்டர்னு ஒரு படம், அதுக்கப்புறம் பேச்செக்னு ஒரு படம் ஜான் வூ டைரக்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஸ்கேனர் டார்க்லியே சொல்லியிருந்தேன், அப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு படம், ரேடியோ ஃப்ரீ ஆல்பம் முத்துனு ஒரு படம், அட்ஜஸ்ட்மெண்ட் பீரோன்னு ஒரு படம், அது மேட் டெமன்லாம் நினச்சிருப்பாரு நான் பார்த்து சமைச்சு, அப்புறம் டோட்டல் ரீகால்னு படம், இதுவும் ஸ்காஷ் நகர் தான்ல, இல்லை கொலின் ஃபேர். அதுக்கப்புறம் பிளேடர் 2049 வரைக்கும் ஃபிலிப் கெட்டிக்கோட லெகசி வந்து ஹாலிவுட்ல பயங்கர பெருசு. இப்போ ஆர்த்தர் சி கிளார்க் வந்து எழுதினார், ஸ்டான்லி கூப்ரிக் வந்து ஒடிசி பண்ணாருங்கலாம் ஒரு புக் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெயின் சாலம் சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபிலிப் கெட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட முக்கால்வாசி புக் எல்லாமே கதையை அடாப்ட் பண்ணுற அளவுக்கு எழுதுனது தான். அவருமே சொல்லுவார், நான் சினிமா நிறைய இன்ஸ்பயர் ஆகி கதையாக எழுதுவேன் சொல்லிட்டுன்னு. ஸோ இதுதான் ஃபிலிப் கெட்டிக்கோட லெகசினே சொல்லலாம். இருக்கிற வேர்ல்டு வந்து இப்போ உண்மையாக பொய்யாங்கிறது ஃபிலாசபியில் அதிகமாக பேசுவாங்க, நம்ம இந்தியன் ஃபிலாசபிலையும் வேறு மாதிரி பேசுவாங்க, வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் வேறு மாதிரி பேசுவாங்க. ஃபிலாசபினாலே இப்போ நீங்கள் இருக்கிற ப்ரெசென்ட் வேர்ல்டு வந்து ஏன் உண்மையாக இருக்கணும், ஏன் அது பொய்யாக இருக்கக்கூடாதா, இது ட்ரீமாக இருக்கக்கூடாதா, இல்யூஷன் இருக்கக்கூடாங்கிறது ஒரு பேசிக் கேள்வி, அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆத்தருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஃபிலிப் கெட்டிக்கோட ஒர்க்கெலாம் அது நோக்கியே இருக்கும், வாட் இஸ் ரியாலிட்டிங்கிற வார்த்தையே தான் அதிகமாகவே இருக்கும். சரி, இப்போ இது வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு கேள்வியாக தான் இருக்கணுமா, எல்லாரும் பார்த்து பயங்கரமாக ஓடி ஜாலியான ஒரு படமாக வாட் இஸ் ரியாலிட்டி எது உண்மைன்னு இப்போ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், அது ஒரு ஆக்ஷன் கூட இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் ஜாலியான ஒரு படமாக எல்லாருக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த படத்தை சப்டெக்ஸ்ட் புரிஞ்ச ஒரு படம் ஒன்று இருக்குது, வாட் இஸ் ரியாலிட்டி எது உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் ஒன்று, நம்ம ஃபேமஸான ஒரு காமெடி ஆக்டர் சொன்னது கிரேட்டஸ்ட் காமெடி லெஜண்ட் நடித்த ஒரு படம், ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியிலே கூட வராது, ஆனால் அந்த படத்தில் சொல்ல மெசேஜ் வந்து வேறு எந்த படத்துலையுமே சொல்லாத ஒரு யூனிக் வாய்ஸ் அது. உங்களுக்கு என்ன படம் இருந்தது கமெண்ட்டில் கூட போடுங்க, அடுத்த எபிசோடில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.